குடிகிறேன் தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தை. கரமத்தில் கிரிக்கெட் வச்சிருக்காங்கடா, பையில பேட் வாங்கி கேட்குறாங்க. ஏடா லாரி வர மாதிரி இருக்கு. ஒரே லாரிடா, நம்ம ஊர் சொசைட்டிக்கு ஒரே எடுத்துட்டு போறாங்க. ஏ பாம்பு, இந்த சுப்பிரமணி பேருக்கு பிரியங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல என்ன வேலை? அதானே, என்ன வேலை? 10வது வரையும் இருந்தாலும் பரவாயில்ல, 5வது வரையும் தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? கரெக்ட், காட்டு பிள்ளைக்கு மத்தியான சாப்பாடு கொண்டு போனா தப்பாடா. எங்க வர்றான்? எங்கடா வர்றான்? பாலா, எங்கடா வர்றான்? இந்த பேவில ஏன் இப்படி ஓடுது? கூட இந்த கழுசரை நிக்குதுங்க. இங்கே வரங்கடா, எப்படி பார்த்தாலும் இந்த மூட்டை 500 ரூபாய்க்கு குறையாமல் விற்கேன். இது சின்ன சிட்டு பேட் வாங்கி கேட்டாங்கன்னு சொன்னீங்களா, அவங்களுக்கு ஒரு பேட்டு, என்ன நமக்கு ஒரு கோட்டு. பேட்டை கட் பண்ணுறா, ஃபுல்லாக வாங்கிடுவோம். என்ன பெருசாக கழிச்சு விட்டேன், லாரி போகிறப்போ ஒன்று தள்ளிவிட்டா பின்னாடி எடுத்துட்டு வர மாட்டோமா? நல்ல சான்ஸ் போயிட்டு. களவாணி பயலுகளா, சொசைட்டிக்கு போற உரத்தையா திருறிய? இந்த போறே சொசைட்டிக்கு. சந்தி சிரிக்கல, என் ஊர் ராஜபாளையம்ல. ஆமா, பஞ்சாயத்து முள்ளடா. குச்சி முட்டாய் வாங்கி தாரி தூங்க கொட்டாச்சியா? இப்ப எல்லா பேரையும் ஊரே காரி துப்ப போதுரா? காசுக்கெல்லாம் மயங்க மாட்டான் அந்த பஞ்சாயத்து. என்ன உனக்கும் முண்டாட்டிக்கும் சண்டையாம? எனக்கும் என் முண்டாட்டிக்கும் ஏண்டா சண்டை வருது? பஞ்சாயத்து புருஷ முண்டாட்டிக்குள்ள சண்டை வருது, ஜகஜ சண்டை. அத பேசிட்டான தீர்த்துக்கறேன்டையே இல்லைங்கிறேன், சகசம்ங்கிற அத பேசி வரத்துக்கலாம். நம்ம பஞ்சாயத்து பால் தாளி வச்சுட்டானா? என்னது ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு அவசரமா ஓடுற இன்னைக்கு கூட நல்லா தான்டா இருக்கு. அது யாருக்கு பஞ்சாயத்து தெரிய போகுது? பாம்பே காப்பாத்துப்பா. கையில இருந்து காசு எடுக்க மாட்டேங்கிறியா? புருஷனை காப்பாத்தினா போதுன்னு நீ நினைக்கிற, ஆனா உன் புருஷன்
உன் நடத்தையில சந்தேகப்பட்டு பால் டால குடிக்கிறேன். என்ன குடும்பம்டா, அதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஏன் நடத்த சந்தேகப்பட்டனா? எங்க அந்த பிள்ளைய மூஞ்சிய பார்த்தால உனக்கு சாவறதுக்கு மனசு வருமா? அந்த சிரிக்கு தரல ஆண்டி பிள்ளைய. ஏய் தள்ளு, ஏன் நடத்தையில சந்தேகப்பட்டு பாவி. ஏ கரம்பேத்து மாரியம்மா உன கண்ணிலே அடி, என்ன பார்த்து சந்தேகப்படுற? சும்மா விட்டுருக்கியே. ஏய் நீ செத்து ஓடு, சாவு சாவு. நீ செத்து ஓட மாட்டனா? நீ செத்து சொல்லடா, பாடிட போடா. ஐயா ஐயா ஐயா, செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சீங்க. ஐயா பாருங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளைல பித்து வச்சுக்கிட்டு ராஸ்கல், பால் டாயிலா குடிக்கிற? பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? பால் டாயில் குடிக்காதவன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி டேய், ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் யாருன்னு நம்ம அப்படி அப்பள இருக்கோம். இத போய் பெருசு பண்ணிட்டு விட்டுமா, அசிங்கமா போயிடுமா, ஊருக்குள்ள தள்ளாட முடியாது. யோ பஞ்சாயத்து, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்க, நிமிடமா நான் பாத்துக்கிறேன். பால் டாயில் குடிச்சோம்னு கூட மன்னிச்சிருவேன்டா. எங்கவே எங்கவே நீந்தாடா, என் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு நான் பால் டாயில் குடிச்சோம்னு சொன்ன பாரு, அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்டா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறான் பாரு. கவர்மெண்ட் கேஸ்னா சும்மாவா? நான் இப்ப சொசைட்டிக்குள்ள போறேன், எல்லா பேரும் செயலுக்குள்ள போறீங்க. மறந்துட்டியாமாவும் இருக்கா? ஒன்ன படுக்க போட்டு நாங்க அத்தைய கூட்டு போய் எவ்வளவு வேலை பார்த்தோம், தேர்தல் அப்பதான் நீ ஜெயிச்ச. இனிமேலாம் ஏமாத்த முடியாதா? இப்ப பாரு, என்ன ஒரே சத்தம் போட்டே வரையில எங்க என்ன நல்லா இருக்க விடுறாங்க? என்ன பஞ்சாயத்து, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா, தேவலாமா? என் உடம்பு நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நீ உர மூட்டையே எண்ணியா? அதுல ஒரு மூட்டை குறைஞ்சிருக்குமே. ஆமா, ஒரு மூட்டை உரம் குறைஞ்சது உண்மைதான். அதை யாரு களவாண்டது தெரியுமா? வெளியில நிக்கிறாங்கல்ல, பொறுக்கி பெழுவே அவங்கதே. நீங்க பால் டாயில் குடிச்சு மாதிரியா பேசுறீங்களே? என்ன, நான் பால் டாயில் குடிச்சேன் அதை நீ பார்த்த? கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில சொல்லு. அட, நம்ம அறிக்கை அந்த பயலுவ எல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. ரோட்ல ஒரு மூட்டை உரம் கிடந்திருக்கு, அது நம்ம சொசைட்டி உரமா தான் இருக்கும்னு கொண்டு வந்து குடுத்துட்டு போறாங்க. தங்கமான பயலுவலா அவங்க. நாடகத்தை இங்கு நடத்திட்டாங்களா? 1, 2, 3, 4 ஓகே, 5 சமையல் பிளான் பண்ணாலே தாங்காது, இதுல இங்கிலீஷ்ல வேற பிளான் பண்றாங்களா? புருஷமுண்டாட்டுக்குள்ள சண்டை வர்றது சகஜம், அத பேசிதான் தீக்கணும்னு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வரக்கூடாது. நான் எங்கடா முடிவு எடுக்கிறேன், நீங்க தான்டா எடுக்கிறீங்க. அவன் எங்க சொல்றது கேக்குறான்? நீங்க வாட்டுல இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, இந்த ஆளு பேசிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து சுருக்கு வச்சுக்கிறானேடா, சுருக்கு வச்சுக்கிறானேடா. ஐயோ ஐயோ, ஜெஸ்ட்ல போறேன். ஐயோ, அந்த வாழ்க்கை போயிடுமா? மே ஆண்டாளு ராவண ஆண்டாளு, எனக்கு ஒரு கவலை இல்ல, நான் தாண்டா ரெண்டு ஊருக்கு ராசா. பாட்டை ஓட்டிக்கிட்டே கேட்க மாட்டியா? நிப்பாட்டி கேக்குற, உனக்கு கேக்கலையா? என்னடா நீ செத்து பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு பாரு. அவர்களே, ஒரே மகனமாகிய பஞ்சாயத்து சோழ நாட்டார் சாற்று முன்னர் வீர மரணம் அடைந்தார். ஐயோ, நண்பர்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறார். பஞ்சாயத்து இன்று மாலை 4 மணி அளவில் கோடி மாலை கொண்டு என்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்துறீங்க, நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ செத்து போயிட்டோம்னு அலோன்ஸ் பண்ணிய பாருங்க, இனிமே உங்க ஊர் எல்லையில இந்த பஞ்சாயத்து காலை எடுத்து வைக்க மாட்டான்டா. என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு போனப்பட்டு வர சொல்றா. டேய், நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. எறா வண்டிய பலூன் வாங்கி கொடுப்பா. பீடுடிக்க காசு இல்லாம உட்காந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. மஜா
பஞ்சாயத்து உற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவும் ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? சத்தியமா சொல்றேன்டி, நான் கொடுக்கவே இல்லை. என்ன நம்பு, எம்பிட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு பாக்கி இல்ல. அரகல அரிசி வாங்க, காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. அவங்கதே இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. ஓஹோ, அந்த ஆட்டக்காரிக்கு காசு கொடுக்கதான் பாரதி பையன் காதுக்குள்ள கசுக்கு சத்தியோ. மரியாதை வீடு வந்து சார், உனக்கு இருக்கு, நீ வாடி, நான் உனக்கு வாங்கி தரேன். 200 ரூபா காசு இல்ல, அக்கில பாக்காம கோர்ட்டுக்கும் போகாம எனக்கு டைமர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? எனக்கு நீ பண்ணி ஆகணும். இப்பதான் வண்டி மாத்தினா அது பொருட்கள் உனக்கு. ஐயோ, மாட்டினா விஷயம் தெரிஞ்சுவோம், பேசாம வண்டி கிட்ட ஒளிஞ்சுக்கிருவோம். வண்டிய காணா நம்மளை மாட்டி விட்டு வண்டிய தள்ளிட்டு போயிட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய், அவ வருவான்டா, சும்மாரா, குளுறா, டீ வாங்கிட்டான். எதுக்குடா பயப்படுற? டேய் டேய், யாரா நடு ரோட்ல உனக்கு இருக்கிறது? ஆவி கீழே விழுந்துருச்சு. என்னப்பா நம்ம பிள்ளைய இப்படி அக்கி அடிக்கிறியா? நம்ம பஞ்சாயத்து நடு ரோட்ல என்ன பண்ற? மாலை, சாமிக்கு மாலை வாங்க வந்தப்பா. கல்யாணத்துக்கு மாலை கட்ட சொல்லிட்டு இப்ப வந்து சாமிக்குங்கிற எங்கேயோ கொண்டு போய் போடு. ஏறங்காலந்திரியாம போட்டு விடு. கல்யாணத்துக்கு மாலை உங்க கடையில வந்து மாலை வாங்க வந்து பாரு. காது இதுல விழுந்துருக்குமோ? கொண்டா இந்த புடி. ஹலோ, என்ன எனக்காத்த வெயிட்டிக்கா இந்த வந்துகிட்டே இருக்கே. கையில போனே இல்ல, அலோன்ட்டு போறேன் பாத்தியா. அலோன்ஸ் பண்ணானே செத்து விட்டான்டா, இன்னும் உயிர் வரல. அத்தாதரா வந்து கணக்கு தரேன் கூட. இது ஒரு வண்டி ரேக்கு பிடிச்சு தொலைது இல்ல, அதை மேல கொண்டு கொடுத்துட்டு வா. இளங்கோ இளங்கோ, என்ன சபா மாலை வாங்கினத அந்த அரிக்கிப்பைய பாத்து விட்டாண்டா. சொல்ல வந்த முழுசா கேட்டுக்கிட்டா, நான் சாமிக்குதே கல்யாணம், மாலை வாங்க வந்தோம்னு பிளேட்ட மாத்தி போட்டு வந்துட்டேன். கிழிச்ச ஊனு வேற அடிக்குது, அவனா இருக்குமோ? இவன் வேற முறைக்கிறேன், வீட்ட பக்கத்து போயிட வேண்டியதே. குடிக்கல மாப்பிள்ளைய தூக்குறான்னு நீ சிரிக்கல? அவளே மயக்கத்துல கிடக்குறா, சிரிக்கல சிரிக்கலான்ற. அடியே, நான் பால் டாயில் குடிச்சிட்டோம்னு சொன்னாங்க பாரு, அவங்க போட்டு கொடுத்த பிளானே இவன் நடிக்கிறா. இங்க பாருங்க, கண்ணடிக்கிறாங்களே, உங்க கால விழுகுறே, உங்க கால விழுகுறே. யாரையுமே காணா, தூக்கிட்டு போயிட்டாங்களா? நான் சொல்லி கேக்கல, அவங்க ரெடியா ஆஸ்பத்திரியில உட்கார்ந்துருப்பாங்க. நீதி நேர்ம நாயகன் வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன் ஒரு கலவாணி பயில்ட்ட தோத்து போறதா? நேரமா கொண்டு போகாம இருக்க போறேன். வாய் மூடுங்க, உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடக்குதா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதா? ஐயோ, அதே ரூம். யோ மாமா, உள்ள போவாதீங்க, டாக்டர் வந்து பேசுவாரு. அதே தொட்ட இடம் மாத்தி போட்டு வச்சிருக்காங்க, யாரையுமே காணா. ஒருவேளை இதுக்குள்ள இருப்பானோ?
அடப்பு. ஐயோ இந்த கொண்டுகிட்டு போறாரு. எங்க போயிட்டு வர? புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வர. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு ரெண்டு பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஐயோ காணவே நல்ல டாக்டரியா நீ. கேட்டே நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. போடா போடா போடா. எல்லாருக்கும் என்ன பதில சொல்லுவே? காருக்குள்ளே வச்சு தாலி எட்டினவே எங்க வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கானோ? ஒருவேளை இங்கிட்டு போயிருப்பானோ? ஒருவேளை அங்கிட்டு போயிருப்பானோ? மரண அறிவிப்பா? ஆஹா, அவனே இது அன்னைக்கு ரேடியோ கட்டிட்டு திருப்பிட்டு வந்தது மாதிரி இன்னைக்கு வந்தா நான் விட்டுருவேனா? ஏய், உங்களை நம்பி பிரச்சனை இல்லடா, நானே ஸ்ட்ரைட்டா பில்ல இருக்கிறடா. இது அடிக்கிறதுக்கு பத்தாது. கைக்கு தோதா அந்தா இருக்கு. ஐயோ, இந்த பயலில் நம்பி வம்புழுத்து தப்பாவுல போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம சரண்டர் ஆயிருவோம். மாப்பிள அரிக்கி, நல்ல வேலை அரிக்கி குறிப்பு இல்லை. சம்மந்தம் இல்லாத ஆளுகளை அட்டாக் பண்ணிட்டோமோ? சமாளிப்போம். அது சரிண்ணே, நீங்கே கல்கண்டு அள்ளி தலையில போட்டு உட்காந்துருக்கிய. இழுத்து உள்ள போற. ஐயோ அப்பா, ஐயோ அப்பா.